வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள திருவூரகம் அருள்மிகு உலகளந்த பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 51வது திவ்ய தேசம் ஆகும். இத்தலத்தில் உள்ள உலகளந்த பெருமாள் வலதுகால் ஊன்றி இடதுகால் தூக்கிய நிலையில் இருப்பது காண்பதற்கரிய சிறப்பாகும். இக்கோவிலின் எதிரே உள்ள ஆஞ்சநேய சதுர்புஜத்துடன் கையில் சங்கு சக்கரத்துடன் அருள்பாலிக்கிறார். இத்தல இறைவன் மேற்கு நோக்கி உலகளந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் சாகர சீகர விமானம் எனப்படும். இத்தல இறைவனை ஆதிசேஷன், மகாபலி சக்கரவர்த்தி ஆகியோர் தரிசித்துள்ளனர். பெருமாளின் 108 திருப்பதிகளுள் இது திருவூரகம் எனப்படும். இது உலகளந்த பெருமாள் கோவிலின் உள்ளே கொடிமரத்திற்கு எதிரே உள்ள திவ்ய தேசம் ஆகும். இந்த கோவிலின் உள்ளேயே திருநீரகம், திருக்காரகம், திருக்கார்வணம் என 3 திவ்ய தேசங்கள் உள்ளது. அதாவது ஒரு கோவிலுக்குள்ளேயே 4 திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளது. இதை போல் வேறு எங்கும் பார்க்க முடியாது. திருவூரகத்தை தவிர மற்ற 3 வேறு இடத்தில் இருந்ததாகவும் பிற்காலத்தில் ஒரே தளத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் கூறுவது உண்டு. ஊரகம், நீரகம், காரகம், கார்வாணம் ஆகிய 4 திவ்ய தேசத்து பெருமாளையும் சேர்த்து திருமங்கை ஆழ்வார் ஒரே பாசுரத்தில் மங்களாசாசனம் செய்துள்ளார். இங்கு எழுந்தொருளியுள்ள பெருமாள் மிகவும் பிரம்மாண்டமானவர். 108 திருப்பதிகளில் இந்த அளவு பிரம்மாண்ட தரிசனத்தை எங்கும் காண முடியாது. இதேபோல் இங்கு ஆதிசேஷனும் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இவரிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் வேண்டியவை நடக்கிறது. இவருக்கு திருமஞ்சனம் செய்து பாயசம் படைத்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் என்பது நம்பிக்கை. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். மகாபலி சக்கரவர்த்தி என்பவன் அசுரகுலத்தைச் சேர்ந்தவன். இருந்தாலும் நல்லவன். தான தர்மங்களில் அவனை மிஞ்ச ஆள் கிடையாது. இதனால் அவனுக்கு மிகுந்த கர்வம் ஏற்பட்டது. நல்லவனுக்கு இந்த கர்வம் இருக்கக்கூடாது என்பதால் பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து மகாபலியிடம் 3 நிலம் கேட்கிறார். இதை கண்ட மகாபலி, தாங்களோ குள்ளமானவர், உங்களது காலுக்கு 3 நிலம் கேட்கிறீர்களே, அது எதற்கும் பயன்படாதே என்றான். அவனது குலகுருவான சுக்கராச்சாரியார் வந்திருப்பது பகவான் விஷ்ணு என்பதை அறிந்து அவன் செய்ய போகும் தானத்தை தடுத்தார். கேட்டவருக்கு இல்லை என்று சொன்னால் இதுவரை செய்த தானம் எல்லாம் வீணாகிவிடும் என்பதால் 3 நிலம் கொடுக்க சம்மதித்தான் மகாபலி. பெருமாள் தனது திருவடியால் 1 பூமியிலும் 1 பாதாளத்திலும் வைத்து மற்றொரு 1 நிலம் எங்கே எனக் கேட்டார். அகந்தை நீங்கிய மகாபலி சக்கரவர்த்தி தலை குனிந்து, இதோ என் தலை, இந்த இடத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்றான். பெருமாள் அவனை அப்படியே பூமியில் அழுத்தி பாதாளத்திற்கு அனுப்பினார். பாதாளம் சென்ற மகாபலிக்கு பெருமாளின் பாதம் மட்டு பாதாள லோகம் வந்துவிட்டோமே, தன்னால் அவரது உலகளந்த காட்சியை காண முடியவில்லையே என வருந்தினான். எனவே பாதாள லோகத்திலேயே உலகளந்த கோலம் காட்ட வேண்டி பெருமாளை குறித்து மகாபலி கடும் தவம் இருந்தான். இந்த தவத்திற்கு மகிழ்ந்த பெருமாள் அவனுக்கு இத்தலத்தில் உலகளந்த திருக்கோலத்தை காட்டினார். இவனோ பாதாள உலகத்தில் இருந்தான். எனவே அவனால் பெருமாளின் திருக்கோலத்தை முழுமையாக தரிசிக்க முடியவில்லை. எனவே மீண்டும் பெருமாளிடம் மன்றாடினான். பெருமாள் இவனுக்கு காட்சி தருவதற்காகவே இந்த இடத்தில் ஆதிசேஷனாக காட்சியளித்தார். இந்த இடமே தற்போது திருவூரகம் என்று அழைக்கப்படுகிறது. இது உலகளந்த பெருமாளின் மூலஸ்தானத்தில் இடது பக்கத்தில் உள்ளது. இக்கோவிலின் மூலவர் திருவிக்ரம பெருமாள். உற்சவர் பேரகத்தான். தாயார் அமுதவல்லி நாச்சியார், ஆரணவல்லி. தீர்த்தம் நாகதீர்த்தம். புராண பெயர் திருவூரகம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 முதல் 12 வரை, மாலை 4 முதல் இரவு 8 வரை திறந்திருக்கும். இக்கோவில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் காஞ்சிபுரம், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.